سروري أنت شمس أنت بدر. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய்ப ஃபேமிலி, வெல்கம் பேக் டு ரிசு சரஸ்வல் சேனல். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 3 days வந்து நாங்கள் மீலாது நபி டே ஃபங்க்ஷன் வந்து செலிப்ரேட் பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ அதுக்காக வந்து முன்ன நாளே வந்து எல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டேன். கபட்ஸ்லாம் ஆல்ரெடி நான் இவர் வராருன்னு தெரிஞ்சதுமே வந்து கபட்லாம் நான் நீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் அவர் கொண்டு வந்த திங்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக அடுக்கி வச்சு பெட்ஷீட் கவர்லாம் மாற்றி, அதுவும் இல்லாமல் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து அந்நியாயத்துக்குன்னு சாமான்லாம் என்னென்னவோ போட்டு கிடந்துச்சு அந்த ட்ராயர்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் எடுத்து அதில் தேவையானது தேவையில்லாததெல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்புறம் பெட்ஷீட் கவர்ஸ்லாம் மாற்றி இந்த மாதிரி வேலையெல்லாம் முன்ன நாளே நான் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நெக்ஸ்ட் டே வந்து அந்த ஓதுறதா இருந்துச்சு, மீலாத் நபி விழா அந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ காலையிலேருந்தே எப்படியும் வேலை இருக்கும், அதனால இதையும் நம்ம வந்து சேர்த்துக்க வேணாம்னு சொல்லிட்டு அந் இந்த மாதிரியான வேலை எல்லாத்தையுமே நான் முன்ன நாளே பண்ணிட்டேன். ஸோ நான் எப்பவும் சொல்கிற மாதிரி வந்து என் ஹஸ்பண்ட் இருந்தால் எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு இன்னும் 2 கை மாதிரி தான் அவர். ஏன்னா நான் ஏதாவது ஒரு வேலை பண்ணும்போது அவர் வந்து என்னை வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டார், அவர் பாட்டுக்கும் அடுத்தடுத்த வேலையை பண்ணிகிட்டே போயிடுவார். ஸோ இதெல்லாம் நான் பண்ணுற வரைக்கும் சைஹமாவை வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு அவர் தான். எனக்கு வந்து ஷேஹமா சின்ன வயசுல இருந்தது தான் ஞாபகம் வருது. ஏன்னா ஷேயா வந்து சின்னதுலேருந்து இப்போ வரைக்குமே நான் ஏதாவது வேலை பண்ணும்போது ஃபுல்லாக வந்து அவர் தான் பார்த்துப்பார், நான் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் இருக்கும்போது. ஸோ இப்போ வந்து அப்படியே அது சேஞ்ச் ஆகி சைஹமாவை வந்து பார்த்துக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த மீலாத் ஃபங்க்ஷன் வந்து எப்போவோ பண்ணுறதா தான் பிளானில் இருந்துச்சு. இது வந்து தள்ளி போகிறதுக்கு காரணம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வர டேட் கன்ஃபார்ம் ஆனதுமே சரி ஓகே அவர் வந்ததுக்கப்புறமே நம்ம வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் தான் தள்ளி வச்சேன். ஏன்னா வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்குமே அவர் வந்து மிஸ் ஆகிறது தான் எப்படியுமே. சரி வர இதுலையாவது இருக்கட்டும்னு சொல்லி தான் அது வந்து நான் தள்ளி வச்சு அவர் வந்து அவர் இருக்கும்போதே இது வந்து நம்ம நீயத்தெல்லாம் பங்குட்டு நீயத்தெல்லாம் பண்ணுவோம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அவர் வந்து ஒரு நாளுமே எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் போச்சு. ஏன்னா ஒரு வீட்லேயும் சாப்பாடு அப்படி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் குட்டி குட்டி ஃபங்க்ஷன்லாம் வந்து சூப்பராக போச்சு. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக இந்த மாதிரி குட்டி குட்டி வேலை பண்ணியே வந்து கிட்டத்தட்ட நைட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமேட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டு தூங்குறது தான் இருந்துச்சு. ஸோ ரீசெண்டாக வந்து நான் நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்கி தச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ அப்படி வாங்கினதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மெட்டீரியல்ஸ். இதில் வந்து அம்மா வந்து ப்ரௌனும் க்ரீன் வந்து நான் எடுத்தேன், அது வந்து அம்மாவுக்கு எடுத்தேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்படி சொன்னால் தான் காட்டுவேன். அபுட்டோன் அபுட்டோன் மாடு அபுட்டோன் நிம்மன். ஸோ ரூம் வேலையெல்லாம் வந்து அல்ஹம்துலில்லான்னு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ஹாலில் வந்து சின்ன சின்ன வேலை இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அதான் செஞ்சு முடிய நைட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு தூங்கிட்டோம். இது நெக்ஸ்ட் டே மார்னிங். இவர் வந்தாலே இங்கே ஸ்ரீலங்கா வந்தாலும் அங்கே இருந்தாலுமோ அவர் வீட்டில் இருக்கும்போது நாங்கள் எவ்வளோதான் லேட்டாக தூங்கினாலுமோ அவர் வந்து ரொம்ப ஏர்லியாக அவரும் எந்திரிச்சிட்டுவார், என்னையும் எழுப்பி விட்டுருவார், பசங்களையும் எழுப்பி விட்டுருவார். இது வந்து ரொம்ப பெரிய ஒரு எனக்கு டார்ச்சர் பண்ணுற விஷயம். ஏன்னா நான் எல்லா வேலையும் பண்ணிட்டு நைட்டில் லேட்டாக தான் தூங்கியிருப்பேன். அப்போவும் அவர் காலையிலேயே எழுப்பி விட்டுருவார். ஏன்னா அவருக்கு போர் அடிக்கும்னு சொல்லி என்னை எழுப்பி விட்டுருவார். 5 மணி 5:30 மணிக்கெலாம் எழுப்பி விட்டுருவார் எவ்வளோ லேட்டாக படுத்தாலுமே. ஸோ அன்றைக்கும் அதே மாதிரி தான் காலையில் எழுப்பாட்டி விட்டுட்டாரு. அதுக்கப்புறமேட்டு சரின்னு சொல்லி ஒரு வேலையாக பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தோம். ஏன்னா அன்னைக்கு நாங்கள் தான் வந்து நீயத்து சோறு பண்ணுறதா இருந்துச்சு. நெய்யெல்லாம் போட்டு நீயத்து சோறு இருக்குது இல்லையா, தேங்காய் பால் போட்டு. ஸோ அந்த நீயத்து சோறு வந்து நாங்கள் தான் பண்ணுறதா இருந்துச்சு. அடுத்தடுத்தவங்க வர எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார்ட்டையும் நீயத்து கொண்டு வர சொல்லிட்டோம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுபடி நீங்கள் எல்லோரும் நீயத்து கொண்டு வாங்கன்னு.
ஸோ மதியம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு ஒருத்தரையாக ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து சைஹம்மாவை தான் மைலாம் போட்டு இதெல்லாம் பண்ணி, சேகம்மாவுக்கு என்னென்ன பண்ணணும் சின்ன வயசில் அதுவும் இவங்களுக்கும் டெய்லி பண்ணுறது தானா, இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு மை போடலைன்னா ஒரு மாதிரி இருக்குமா. ஸோ அது அது பழகிடுச்சு, அதனால அன்றைக்கும் எல்லாம் மைலாம் போட்டு விட்டுட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அவங்களுக்கும் வந்து வெள்ளியில் வந்து அர்ணாக்கயிறு, கொலுசு, அப்புறம் செயின், இது எல்லாமே நாங்கள் வந்து எடுத்துட்டோம். ஸோ அதையும் வந்து ஒன்று ஒன்றா மாட்டி விட்டுட்டு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் அப்போ அவர் தான் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்ததுமே நான் மாட்டலை. சரி மீலாதே அப்போவே அந்த ஃபங்க்ஷன் அப்போவே எல்லாத்தையும் மாட்டி விடலான்னு சொல்லி வச்சுருந்தேன். ஸோ அன்னைக்கே வந்து பிஸ்மி சொல்லி அவங்களுக்கும் அவங்க செயின், கொலுசு, அர்ணாக்கயிறு இது எல்லாமே நான் வந்து போட்டு விட்டேன். ஸோ அர்ணாக்கயிறு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ரொம்ப புது மாடல் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து ஷேஹாமாவோடத விட வந்து இது கொஞ்சம் லென்த்தாகவும் அகலமாகவும் இருந்துச்சு, டிசைனும் வந்து பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஷேஹாமாவே இன்னும் அர்ணாக்கயிறு போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு இப்போ இவங்களுக்கும் போட்டு விட்டாச்சு, அது மாதிரி அவங்களுக்கு கொலுசையும் போட்டு விட்டு. கொலுசு வந்து ரொம்ப பெருசாக தான் இருந்துச்சு, ஆனால் ஷேஹாமாவுக்கும் வந்து நான் ஆரம்பத்தில் நூல் அந்த ஒரு மாதிரி கயிறு கட்டி தான் போட்டேன், கருப்பு கயிறு கட்டி தான் கொலுசு போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு, அதே மாதிரி இவங்களுக்கும் வந்து இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இவங்களை ரெடி பண்ணி கொஞ்சம் தூங்க வச்சிட்டோம்னா அதுக்கப்புறமேட்டு நான் ஷேஹாமாவை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கப்புறமேட்டு வீட்டை மட்டும் கொஞ்சம் ரஃப்பாக பெருக்கி விடுற வேலை மட்டும்தான் இருந்துச்சு. போயுமா போயுமா சொல்லு அல்ல தொழுவ போறியா பு அல்ல தொழுவ போறியா. சைஹம்மா வந்து ரெடி பண்ணி தூங்க வச்சாச்சு, இப்போ வந்து ஷேஹம்மா மட்டும்தான் பாக்கி இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து லுவர் ப்ரேயருக்காக கிளம்ப ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்த நாள்லேருந்தே வந்து ஷேஹம்மாவை இந்தியா போகிறேன் இந்தியா போகிறேன்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஷேஹம்மாவுக்கு வந்து அவங்களுடைய அபு வந்து திரும்ப இந்தியா போகிறதுல சுத்தமாக விருப்பமே இல்லை. ஸோ ஓதுறதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சு, சூப்பராகலாம் விழிச்சாச்சு. ஃபஸ்ட்டு என் சித்தி பொண்ணு, என் சிஸ்டர் தான் வந்து, அவங்க பேர் ஃபஸ்ட்னா, அவங்க தான் வந்து என் கூட ஜாயின் ஆனாங்க. எங்கள் கூட அந்த ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஸோ அப்போ தான் அம்மா வந்து சாம்பிராணில் மணக்க மணக்க வீடெல்லாம் மணக்கணுன்றதுக்காக சாம்பிராணிலாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. எங்களோட நியத்து ரெடி ஆகிடுச்சு. அப்புறமேட்டு இன்னொருத்தவங்களும் நியத்து கொண்டு வந்து தந்துட்டாங்க, ரியானதா தான் சொல்கிறாங்க, அவங்களும் அவங்களுடைய நியத்தை கொண்டு வந்து தந்துட்டாங்க. ஒருத்தவங்களாம் வந்து அப்பப்போ ஜாயின் ஆகிக்கிட்டே இருந்தாங்க, ஆனால் நாங்கள் வந்து பாதி ஓதிட்டோம். ஏன்னா வந்து 7 மணிக்குள்ளே ஓதி முடிச்சுட்டு நியத்தை எல்லாருக்கும் பங்குடணும் இல்லையா, அதனாலவே வர வரைக்கும் வெயிட் பண்ணலை, நாங்கள் ஓதிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பாதியில் எல்லோரும் வந்து ஜாயின் ஆகிட்டாங்க. ஸோ மாஷாலன்னு ஓதிட்டு இருக்கும்போது பாதியிலேயே வந்து நாங்கள் இன்வைட் பண்ண எல்லா ஃபேமிலிஸுமே வந்துட்டாங்க. கடைசியாக எங்கள் மைனியும் ஜாயின் ஆகிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து மீலாத் டே அப்போ ஓதுற எல்லா கசீதாஸ்லேயுமே வந்து எனக்கு இந்த பர்சனலாக வந்து யானபி ஓதுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்போ அந்த பன்னீர் செம்பு அடித்து சந்தனம்லாம் வைப்பாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பார்ட். يا كريم وسلم
ஸோ யானபி ஓதுறது வந்து எனக்கு எவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி அந்த நாளில் ஓதக்கூடிய ஓதலை கடைசியாக ஓதுற அந்த இந்த நாலு லைன்ஸ் அந்த ரபி வருஷக்குன்னு அதுவும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னன்னு தெரில அந்த ஃபோர் லைன்ஸ் வந்து ஓதும்போது எனக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக தான் இருக்கும். அது வந்து ربي ورزقنا زيارته قبل قبل الروح والخرج سل يا ربي على الهادي لسبيل الحق والفرج. ஸோ நபி பிறந்த இந்த மாதத்தில் வந்து அவங்களுக்காக ஒரு நாள் நாங்கள் வந்து செலவிட்டு அவங்கள வந்து புகழ் பாடினது வந்து ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. மாஷா அல்லான்னு ஏன்னா அல்லாவே வந்து நபியை புகழை தான் சொல்லியிருக்கான். ஆனால் நபி சொன்னது என்னென்னா எனக்கு அளவுக்கு மீறி என்னைய வந்து வரம்புக்கு மீறி என்னை புகழாதீங்கன்னு சொன்னது தான் நபியுடைய கருத்து. ஸோ அவர் பிறந்த மாதத்தில் வந்து அவருக்காக ஒரே ஒரு நாள் செலவிட்டு அவர் புகழ்ந்ததில் ஒன்று வந்து தப்பாயிட போகாது. ஏன்னா அல்லாக்கே ரொம்ப பிடிச்ச விஷயம் நபியை வந்து புகழ்றது. ஸோ நாங்கள் எங்களுடைய நீயத்து எல்லாமே நாங்கள் வந்து ஒரு ட்ரேல வச்சு பக்கத்தில் இருக்கிற எல்லா வீட்டுக்குமே ஒரு 12-13 வீடு வரும் எல்லா வீட்டுக்குமே வந்து எங்களுடைய நீயத்தை வந்து நாங்கள் ஷேர் பண்ணினோம். ஸோ எங்களுடைய நீயத்து இதுதான் பாசிப்பயிறு கஞ்சி அடை புடின் கஸ்டர்ட் அதுக்கப்புறம் நீயத்து சோறு கப் கேக். இதில் வந்து நீயத்து சோறு வந்து எங்கள் வீட்டில் செஞ்சோம். மற்றது எல்லாமே வந்து வந்த ஃபேமிலிஸ் எல்லாமே ஒன்று கொண்டு வந்து அவங்கள கொண்டு வந்தது தான் எல்லா நீயத்துமே. ஸோ எல்லா நீயத்துமே தான் வந்து நாங்கள் வச்சு எல்லா வீட்டுக்கும் ஷேர் பண்ணினோம். அதுக்கப்புறமேட்டு நாங்களும் சாப்பிட்டோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து வீடியோடைய எண்டுக்கு வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் ஆஸ் யூஷுவல் அன்றைக்கும் எங்களுடைய நாள் வந்து ரொம்ப சிறப்பாக போச்சு மாஷாலான்னு. ஸோ இதே மாதிரியான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய கவல், பாய்.